குறித்து யாருக்கு அந்த குர்ஆன் படி வழிகாட்டக்கூடிய அஹல பைத்துகள் யார், இதை மட்டும் பேசுங்க. இதுக்கு உங்ககிட்ட ரசூலுல்லாஹ் வந்து டைரக்டா பர்டிகுலரா ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்போ இவங்களுடைய இந்த இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் சொன்னேன்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதுக்கப்புறம் குழப்பங்கள் வரும் அப்படின்னாங்க. உஸ்மான் காலத்தில் குழப்பங்கள் வரும், அந்த மாட்டு கொம்பு ஃபித்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு ஃபித்னா சொல்கிறாங்க, இந்த ரெண்டு ஃபித்னா சொல்லும்போது முயல் குட்டி மாதிரியான ஃபித்னா, அந்த ஃபித்னாலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் அடுத்தடுத்து ஃபித்னாக்கள் மலைத்துளிகள் போன்ற வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க க்ளூ கொடுத்துட்டே போனாங்க, யாரை யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் இவரை பிடிச்சிங்க. இந்த நேரத்தில் சஹாபாக்களே பல குழுவாக பிரிஞ்சிருவாங்க. அப்போ எதுக்காக பிடிக்க சொன்னாங்க? ஏன்னா சஹாபாக்கள் இஜ்மாவாக இருக்க மாட்டாங்க. ஒரு சஹாபி இந்த ஸ்டாண்டில் இருப்பார், இன்னொரு சஹாபி இந்த ஸ்டாண்டில் இருப்பார், எல்லாமே நல்லவங்களாக இருப்பாங்க. எது ஹக்குன்னு புரியாமல் போயிடும், குரானுக்கு எது விளக்கம்னு புரியாமல் போயிடும், பைத்தியம் பிடிச்சிரும். அப்போ ஒவ்வொரு க்ளூ கொடுத்துட்டு போனேன், இவரை பிடிச்சிங்க. உஸ்மான் ரலியானோ ஃபித்னாவில் யாரை பிடிக்க சொன்னாங்க? உஸ்மான் ரலியானோங்களை பிடிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? மன் குன்து மௌலாவும் அலியின் மௌலாவுன்னு, நாங்கள் அலியை பிடிச்சிக்கோங்க அப்படின்னாங்க. அடுத்த ஃபித்னா, இந்த ஃபித்னாவுக்கு யாரை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வந்து அந்த கதீரகும் ஹதீஸ்லேயே அதுலேயே குழு இருக்கும், அதுக்கு அடுத்து சில முன்னறிவிப்புகளும் இருக்கும். அதில் வந்து கிளியராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு மன்னராட்சி வரும்னா, அது இன்ஷால்லாஹ் பின்னாடி டீட்டெயில் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் கலீஃபாவை பிடிச்சிக்கங்க, கலீஃபாவுக்கு கட்டுப்படுங்க, கலீஃபாவுக்கு கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னா. இப்போ கலீஃபா இல்லை, ஆனால் ஆட்சியாளர் இருக்கிறாரு. இப்போ கலீஃபாவுக்கு அந்த காலத்தில் கட்டுப்பட்டா சொர்க்கம், இந்த காலத்தில் கலீஃபா கட்டுப்பட்டா, அப்போ கலீஃபாவை வழிகடுத்தா, அப்போ இந்த நேரத்தில் எது சரி எது தப்பு? அப்போ கலீஃபாவே இப்போ தப்பான ஆளாக போயிடுச்சு, அப்போ எப்படியா போகிறது? அப்போ இதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி மாற்றணும், புரியுதா இல்லையா? அப்போ இது வரைக்கும் கலீஃபாவை ஃபாலோ பண்ணால் போதும், இப்போ கலீஃபாவை ஃபாலோ பண்ண முடியாது, அந்த மாதிரி கலீஃபா வரப்போகிறார். அது கலீஃபா ப்ளஸ் மன்னராக அவர் கன்வெர்ட் ஆக போகிறார். அப்போ இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த கதீரகும், அதாவது கடைசி ஹஜ்ஜுக்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்ற வழியில் கும்முங்கிற ஒரு இடத்துல நின்று தனியாக ஸ்பெஷலாக ஒரு பயான் பண்ணுறாங்க. அதே ஹஜ்ஜத்துல் விதா ஸ்டைலில் ஒரு பயான் பண்ணுறாங்க. அதில் சொல்லிட்டு சொல்கிறாங்க, மக்களே, உங்களில் நானும் ஒரு மனிதனே, என் உயிரை கைப்பற்றும் என் இறைவனின் தூதர் வரும் காலம் நெருங்கிவிட்டது, அவரது அழைப்பை நான் ஏற்றுக்கொள்வேன், நான் உங்களிடையே கனமான இரண்டு பொருட்களை விட்டு செல்கிறேன், ரெண்டு பொருள் நான் விட்டுட்டு போகிறேன், அவற்றில் ஒன்று அல்லாவின் வேதமாகும். இன்னொரு ஹதீஸில் ஹாக்கிமில் என்ன வரும், அந்த ரெண்டு விட்டுட்டு போகிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் அப்படிங்குவாங்க. அப்போ அதில் ஒன்று என்ன, அல்லாவுடைய வேதம், அதில் நல்வொழியும் பேரொழியும் இருக்கிறது, ஆகவே அல்லாவின் வேதத்தை ஏற்று அதை பலமாக பற்றி கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாவின் வேதத்தின்படி வாழுமாறு தூண்டினார்கள், அதில் ஆர்வமும் ஊட்டினார்கள். மற்றொன்று, என் குடும்பத்தார் ஆவார், என் குடும்பத்தார் விஷயத்தில் உங்களுக்கு நான் அல்லாவின் பெயரால் நினைவூட்டுகிறேன். அப்போ இந்த குடும்பத்தார் விஷயத்தில் என்னன்னு சொல்லலை, ஆனால் எல்லாரும் பிராக்கெட்டில் என்ன போடுறாங்க, நல்லபடியாக கவனிச்சுக்கணும். ஏன், உழைக்க சக்தி இல்லாதவர்கள், உட்காந்து சொகுசாக வாழ்ந்து பழகியவர்கள், அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்த்துங்க, இதற்காக சொல்லிட்டு போனாங்க. இது யாராவது சொல்லிட்டு போவாங்களா? துனியாவிலேயே ஊறி போய் கவலைப்படுறவன் தான் மறு கடைசி நேரத்தில் இதுதான் சொல்லுவான், என் பிள்ளைய பார்த்துக்கடா, நல்ல இடத்துல கட்டி கொடுறா, அவனையெல்லாம் அம்போன்னு விட்டுறாதரா, அவளுக்கு அந்த வீட்டை கொடுத்துருங்க, இதெல்லாம் எவன் பேசுவான்? துனியாவை பெருசாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறவன் தான் அவனுக்கு அந்த கடையை கொடுத்துட்றா, வாடகையில் பாதியை கொடுத்து, இதெல்லாம் அவன் பேசுவான். ரசூலை இப்படியே அவன் உபயோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, என் ஃபேமிலி பிடிச்சிங்கடா, உங்களுக்கு வழிகாட்டுவாங்கடா, முட்டாளுகளா, குரானை எப்படி புரியணும்னு உங்களுக்கு தேராமல் போயிருந்தா. நாம பாவம்னு பார்க்கணும், ரசூல்லா பாவம்னு பார்க்கறது, பாவம் ஏதோ நம்மளை நம்பி தான் விட்டுட்டு போனார், என்ன பண்ணுறது, ஆளுக்கு 50 ரூபா போட்டு அவருக்கு சதகா ஹராமு, சதகா ஹராம், நீங்கள் என்னத்தை போய் கவனிக்க போகிறீங்க? இந்த ஃபேமிலியை, இந்த ஃபேமிலி கவனிக்கிற மாதிரி அல்லாவும் ஏற்பாடு பண்ணல, அல்லா வேற ஒரு ஏற்பாடு பண்ணுறான், அது பின்னாடி இன்ஷா அல்லாஹ் வருது. இப்போ இந்த ஃபேமிலி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ பிச்சை கேட்டாங்களா உங்கள்கிட்ட? ஃபேமிலி வந்து கவனிச்சிங்க கவனிச்சிங்கன்ட்டு அதைத்தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. நமக்கு என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபேமிலியை பாருங்கள், என் ஃபேமிலியை பார்த்து பொழைக்கிற வழியை கற்றுக்குங்க, எது நேர் வழின்னு அவங்க காமிப்பாங்கன்னு. என் குடும்பத்தார் விஷயத்தில் உங்களுக்கு நான் அல்லாவின் பெயரால் நினைவூட்டுகிறேன், எச்சரிக்கிறேன்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்கிறாங்க, என் ஃபேமிலி, என் ஃபேமிலி, என் ஃபேமிலி. என்ன க்ளூ இது? சஹாபாக்களில் என்னுடைய குடும்பத்தாரை ஃபாலோ பண்ணுங்க,
இப்போ குடும்பத்தார்லேயும் பயங்கரமான ஒரு பிரச்சனை நிறைய இருக்குது. இன்ஷால்லா இப்போ அந்த குடும்பத்தார்லேயும் பர்டிகுலராக பாருங்க, ஜெயித் பின் அர்க்கம் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஹாக்கிமில் ஒரு செய்தி. அதில் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களிடையே இரண்டு கனமான பொருட்களை விட்டு செல்கிறேன், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று எனது குடும்பத்தார். இந்த இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று என்றைக்கும் பிரிந்து விடாது. குரானும் என் ஃபேமிலியும் பிரியாது, ஒன்றாவே அல்லாஹ் வச்சிருப்பான். கடைசியில் ஹவுலுல் கௌசரில் என்னிடம் வந்து சேர்ந்து கொள்வார்கள். என் ஃபேமிலியும் திரும்பி வந்துடும், குரானும் திரும்பி வந்துடும். ஹவுலுல் கௌசரில் ஃபஸ்ட் அட்டண்டன்ஸே யார், அலிர்லியானு தான். ஃபஸ்ட்டு தண்ணியாக அலிர்லியானுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க கூட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்ணி கிடையாது. அது அலிர்லியானுவே சொல்கிறாங்க, ஹவுலுல் கௌசரில் வா, அங்கே வாங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிறேன், யார் யாரெல்லாம் என்கிட்ட வேலையை காமிச்சு எல்லாம் அங்கே வாங்கன்ட்டு. அப்போது ஹாக்கிமில் பார்த்தீங்கன்னா 4711, அதே தான் ஹதீஸ்லேயும் வரும் பாருங்கள், பிதத் செய்வாங்க அவங்க, இது பண்ணியிருப்பாங்க. நான் அப்போ சொல்லுவேன் இவங்களுக்கு தண்ணி கிடையாதுன்ட்டு. குரானும் அலியும் கௌசரில் வந்து சேர்ந்து கொள்வார்கள்னு சொல்லிட்டு ஹாக்கிமில் 4628. அலிக்கும் மட்டுமும் குறிக்கும், குடும்பத்தாருக்கும் குறிக்கும். இப்போ இந்த குடும்பத்தாரில் ஒரு சிக்கல் இருக்குது, அதான் சொல்கிறேன். நபிஸ்லாஸ்லம் என்ன சொன்னாங்க, தஜ்ஜாலை குறித்து உங்களுக்கு நான் பயப்படல, அதை விட சூப்பர் ஆட்கள்லாம் இருக்காங்க. தஜ்ஜாலாவது உங்களுக்கு வந்து டிவிலையும் சேட்டலைட்டில் வந்து தான் வலி கெடுப்பான், மிம்பர்லேயே உட்காந்து வலி கெடுக்கிற ஆட்கள் இருப்பாங்க. இப்போ தஜ்ஜாலோட அவங்க தானே ஸ்ட்ராங்கு, மற்றவங்க அவங்களாம் அங்கே உட்காந்து வலி கெடுப்பான். தஜ்ஜாலாவது ஆன்டி இஸ்லாமிக்குன்னு அழகாக புரிஞ்சிக்க முடியும். இவங்க தாடி இருக்கும், அத்தர் இருக்கும், எல்லாம் இருக்கும், பயங்கரமாக அவன் நம்ம ஜமாத்து ஒவ்வொரு அந்தந்த கலருக்கு அந்தந்த ஜமாத்துக்கு தகுந்த மாதிரி தலப்பாகைகள் இருக்கும். ஃபித்னா அவ்வளோ பெரிய ஃபித்னா இருக்கும், தஜ்ஜாலை விட பீட் பண்ணி விட்ருவாங்க. தஜ்ஜால் கூட நான் அவ்வளோ பெருசாக சீரியஸாக எடுக்கலன்றாங்க. அப்போ அவங்க வருவாங்கள, அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ ரசூலாவுடைய குடும்பத்தை ஃபாலோ பண்ண போகிறீங்களா? குடும்பம்னா யார் தெரியுமா, மனைவிமார்கள் குடும்பம், இவங்க குடும்பம், அவங்க குடும்பம், ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க, வீடியோ போட்டு பதிலுக்கு போடுறாங்க. குடும்பம்னா அப்புறம் குடும்பம்னா யாருன்னு ரசூலா காமிச்சாங்க, அதையும் சொல்கிறேன். அது அலி கையை பிடிச்சி கொடுத்தே போனாங்க, அதுவே உங்களால் ஃபாலோ பண்ண முடியல. அலிக்கு எதிராக இருக்கிறவங்களை போய் சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க, அதுலேயே நீங்கள் உங்கள் கண்ணு நொல்லன்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? அலி மன்குந்தும் மௌலாவும் அலியும் மௌலாவும்னாங்க. இந்த ஹதீஸ் எங்கேயாவது ரெண்டை விட்டு செல்கிறேன்னா என்ன சொல்லுவோம், குரான் ஹதீஸுமா? முஸ்லீமில் தானே இருக்குது ஹதீஸ், இது ரெண்டுனா எதுன்னு தெரியலையா? எத்தனை பித்தலாட்டங்கள், எத்தனை தௌஹீதின் பேரால் வந்து ஏமாற்று வேலைகள், எவ்வளோ அநியாயம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, எல்லாம் வந்து தெரியும். அப்போ ஃபேமிலி யாருங்கிறத இன்ஷால்லாஹ் அது நம்மளும் காமிப்போம். அப்போ இதில் யாரை குறிக்குங்கிற பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் இருப்பாங்க. எந்த நேரத்தில் அது பெருசாக ஆகி ஆகி போகும்போது நினச்சி பாருங்கள், ஒரு பெரிய சர்க்கிள் ஆகும்போது அந்த அந்த ஒரு கிளையை, அதான் சொன்னல, ஒரு ஒரு கிளையில் சண்டை போட போகுது, எவ்வளோ போகிற போகிறாங்க, 2000 பேர் அசால்ட்டாக கிளம்பி போகிறாங்க. இப்போ ஒருத்தர் தானே எங்கே சப்போர்ட் கொடுக்குறாரு, போய் சண்டை போடுங்கன்னா அந்த ஃபேமிலி போகுது, எவ்வளோ போகுது, 2000 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அசால்ட்டாக 10 குழந்தைங்க 5 குழந்தைங்க, ஒவ்வொரு ஒரு ஒரு ஆண் இருந்தால் 10 குழந்தைங்க 5, அழியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 30 குழந்தைங்க பக்கமாக இருக்கும், புரியுங்களா இல்லையா? எல்லாம் 20 குழந்தை 15 குழந்தை இப்படி இருக்கும். அவங்க 10 குழந்தையும் கல்யாணம் எப்படி, 13 வயசில் 14 வயசில் எப்படி இப்படி நடந்து, அப்போ ஃபேமிலி எவ்வளோ வேகமாக பரவும், 40-50 வருஷத்தில் பெருசாக பரவிடும். அப்போ 5000 பேரில் யாரோ ஃபாலோ பண்ணுறது. அப்போ இப்படி போட்டாங்கன்னா அதான் சொல்கிறேன் இல்லைங்க, மார்க்கத்தை தெளிவுபடுத்துறது இல்லை இவங்க வேலை, குழப்பத்தை ஏற்படுத்து எல்லாம் சொல்கிறாங்கல்ல, ரசூல்லா சொல்கிறாங்கல்ல, குழப்பம் வந்து அவர்களிடையே உருவாகும், குஞ்சு பொறிப்பதில் போல் அவர்களை போன் அவர்களுக்குள்ளே சுற்றி வரும்னு. நபிஸ்லாசலம் வழிகாட்டினதை தெளிவுபடுத்துறது தான் ஒரு ஆலிமுடைய பணியாக இருக்கணும். தெளிவுபடுத்தினதை குழப்பி விடுறது இன்றைக்கி வந்து அவங்க பணியாக எடுத்துக்கிறேன், எடுத்து விட்டு மனைவிமார்களை சேர்த்துறாங்க. இந்த ஹதீஸு யாருக்கு, அந்த குரான் படி வழிகாட்டக்கூடிய அஹல பைத்துகள் யார், இதை மட்டும் பேசுங்க. இதுக்கு உங்கள்கிட்ட ரசூலாட்டு வந்து டைரெக்டாக பர்டிகுலராக ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அது அந்த ஆட்கள் மட்டும்தான் குறிக்கும், அந்த ஆட்கள் நபிஸ்லாசலம் டைரெக்டாக குறிப்பால் உணர்த்திட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த ஹதீஸ் அவங்க குழப்பத்தில் ஏற்படுத்துகிற அந்த ஹதீஸையும் பார்த்துக்கலாம். என்ன குழப்பம் ஏற்படுத்துகிறாங்கன்னா, மனைவிமார்களை கூப்பிட்றாங்க, அப்புறம் அப்பாஸ் அலியானுடைய அந்த ஃபேமிலி, அப்புறம் அகீல் அலியானுடைய அந்த ஃபேமிலி, ஜாஃபர் அலியானுடைய இந்த ஃபேமிலி, எல்லா ஃபேமிலியும் இழுத்து போட்டு இவ்வளோ பெரிய டீம் இருக்குது, அப்போ இதில் யாரை ஃபாலோ பண்ணுவீங்க, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு குழப்பத்தில் தள்ளுறாங்க. அப்போ உண்மையிலே எடுத்திங்கன்னா அஹல பைத்னா என்ன, எல்லாம் ஒட்டுமொத்த ஃபேமிலியே தான் குறிக்கும், மேலோட்டமாக அஹல பைத் அப்படின்னா குறிக்கும். ஆனால் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய குரான் படி வழிநடத்தக்கூடிய அஹல பைத்துகள் யாருங்கிறது தனி. அப்போ இந்த இடத்துல மொத்தமாக ரத்த உறவுகளை குறிக்குமானா குறிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜைத் ரலியல்லாஹு அவர், இவங்க யார், நபிஸ்லாஸ்லமுடைய அடிமை, வளர்ப்பு மகனாக இருந்தவர், விடுதலை செய்யப்பட்டவர். எப்போ இருந்திருந்தார், இன்னி நேற்று பழக்கம் கிடையாது, ரசூலா நபி ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஈமான் கொன்ற அந்த லிஸ்டில் அஸ்ஸாபிகுல்னு அவ்வளவுன்னு அவரும் ஒரு கூட்டம்,
அவர் வந்து பின்னாடி அறிவிக்கிறார். அப்போ ரசூலோட ஃபேமிலியை பற்றி இவரை விட சிறந்தா வேற யாருக்கும் தெரியாது. அப்போ நான் இவர் சொல்றாரு இந்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜைதே அல்லாவின் தூதர் அவர்களுடைய குடும்பத்தார் யார், அவர் நபி அவர்களின் துணைவியர், அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா என்று கேட்டார்கள். ஜைத் ரலியல்லாஹு அவர் சஹாபி கேட்குறாங்க, அதற்கு ஜைத் ரலியல்லாஹு அவர்கள் இல்லை, நபியுடைய குடும்பத்தாரில் மனைவி கிடையாது. அவங்க ஹதீஜாலியா காலத்திலேருந்து இருக்கிறாங்க, இவங்க இந்த மனைவி பார்த்தவங்க இல்லை, அந்த மனைவி கூடவே அவங்க இருந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெண் ஒரு ஆணுடன் குறிப்பிட்ட சில காலம் மனைவியாக இருப்பால், பின்னர் அவளை அவன் மனைவி விவாகரத்து செய்து விட்டால் அவள் தன் தந்தையிடமோ அல்லது தன் குடும்பத்தாரிடமோ திரும்பி சென்று விடுவாள். ஒரு மனைவிங்கிறவ தலாக் கொடுத்துட்டா வீட்டு ரிட்டர்ன் கூட போயிடுவாங்கல்ல, அப்போ அந்த குடும்பத்தில் ஐக்கியமாக அந்த குணத்துக்கு வந்து அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஜைத் பின் அர்க்கம் அவர்கள் நபி அவர்களின் துணைவியரும் அவர்களின் குடும்பத்தாரில் அடங்குவர், ஆயினும் நபி அவர்களுக்கு பின் யாருக்கு தர்மம் கொடுக்கப்பட்டது தடை செய்யப்பட்டுள்ளதோ அவர்களே அவர்களுடைய குடும்பத்தார் ஆவார். மனைவிகளும் குறிக்கும், இருந்தாலும் இந்த ஹதீஸில் வர்ற இந்த ஹதீஸில் வர்ற ஆட்கள் இவங்க குரூப் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதில் அவங்க கேட்குறாங்க, யார் அவர்கள், யார் அந்த தடை செய்யப்பட்ட ஆட்கள் அப்படிங்கும் போது, ஜக்காத் தடை செய்யப்பட்ட ஆட்கள்னா அலி பின் அபி தாலிப் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும், அகீல் பின் அபி தாலிப் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும், ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும், அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களின் குடும்பத்தாரும் நபி அவர்களின் குடும்பத்தார் ஆவார் என்று பதிலளித்தார்கள். இவர்களுக்கு தான் தர்மம் தடை செய்யப்பட்டுள்ளதா என்று கேட்டேன், அதற்கு ஆம் என்று பதிலளித்தார்கள். இது முஸ்லீமில் 4782 4783 இது வந்து டோட்டலாக அங்கே இது ஒரு இது ஒரு வகையான ஃபில்டர். இன்னும் ரெண்டு மூணு ஃபில்டர் இருக்குது, அந்த ஃபில்டரில் போட்டோம்னா யாரை குறிக்குங்கிறது டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இந்த ஃபில்டரில் யார் யார் கழிஞ்சிட்டாங்க, மனைவிமார்கள்லாம் கழிஞ்சிட்டாங்க, மற்ற ஃபேமிலியெலாம் கழிஞ்சிட்டாங்க. இப்போ அபு லஹபு இவங்கெல்லாம் கூட ரசூலுல்லாஹ் ஃபேமிலி தானா, அவன் வரல பாருங்க, அவங்கெல்லாம் இல்லை. இந்த முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் அதை இந்த நாலு ஃபேமிலி எடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த ஒரு ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முபாஹலா நடக்குது, இந்த கிறிஸ்தவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு முபாஹலா நடக்கிறது. அந்த அழைப்பு முபாஹலா நடக்கலை, ஆனால் அந்த அழைப்பு விடுக்கிறாங்க. அல்லாஹ் வந்து சொல்கிறான், கூட்டிகிட்டு வாங்க உங்கள் பெண்களும் எங்கள் பெண்களையும், வாருங்கள் எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் அழைப்போம் எனும் 3:61 அருளப்பெற்ற போது, இந்த முபாஹலாவுக்கு உண்டான அந்த வசனம் அருளப்படும் போது, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோரை அழைத்து, இறைவா இவர்கள் தான் என் குடும்பத்தார் என்று கூறினார்கள். இப்போ இதில் எத்தனை பேர் இருக்காங்க, 5 ஆயிட்டாங்களா, ஃபில்டர் ஆயிடுச்சா? இப்போ இந்த இடத்துல மனைவிமார்களையும் கூப்பிடல, உங்கள் பெண்கள் எங்கள் பெண்கள்னு அதில் வரும். அப்போ உங்கள் பெண்கள்லாம் யார் வந்திருக்கிறா, வெறும் ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும்தான் வர்றேன், அப்போ மற்ற யாருமே இங்கே வரலே இல்லை. அப்போ ரசூல்லா தன்னுடைய குடும்பமாக யாரை பார்த்துருக்காங்க, இந்த இவங்க மட்டும்தான் குடும்பம். அலி ரலியல்லாஹு வந்து மருமகன்னு சொல்கிறாங்க, மருமகன் கிடையாது, அவர் வேற ஒரு வகையிலேயே வந்துடுறாங்க, அவர் வந்து சித்தப்பா மகன்கிற அந்த வகையில் வந்துடுறாங்க. அதில் குடும்பம்னு கொண்டாந்து சேர்த்து யாரை சொல்கிறாங்க, இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு சேர்த்தாங்க. ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு ரசூல்லா சேர்த்துலையே, அப்போ உயிரோடு தான் இருந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. இப்போ மருமகனை சேர்த்துன்னு அப்போல்லாம் சேர்த்திருக்கணும், சரி விடுங்க, உஸ்மான் ரலியல்லாஹு பின்பற்றத்தகுந்தவர், அதனால் பிரச்சனை கிடையாது நமக்கு, அது வேணும்னு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக மருமகன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது ஒரு ஃபில்டர் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு முக்கியமான ஃபில்டர், இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் வரக்கூடியது, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷியாக்களுடைய அக்கீதா, அந்த பஞ்சாவ்னு வச்சுருப்பாங்க, 5 விரல், அந்த 5 விரல் வச்சுருப்பாங்க. ஒன்று என்னென்னா ரசூலுல்லா, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசேன், இந்த 5 புரியுதா இல்லையா, 4 இவங்க ஒரு ஃபேமிலி, ஃபாத்திமாவோட ஃபேமிலி, ரசூலுல்லா 1, மொத்தம் எடுத்தோம்னா அதான் கட்ட வரல ரசூலுல்லாவா, அலி ஹசன் ஹுசேன், இப்படி கணக்கு வச்சுருப்பாங்க இந்த 5 பஞ்சான்ட்டு. இதை வச்சு இவங்க வழி கேட்டு போகிறாங்க, அவங்க நிறைய விதத்தை ஏற்படுத்துகிறாங்க, அது தேவையில்லை. ஆனால் இந்த 5 பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது தூய்மையானவர்கள், பஞ்சா பஞ்சத்தன் பாக் அப்படிமா, 5 ஆத்மாக்கள், புரியுதா இல்லையா, 5 ஆமாம் ரசூலுல்லா தூய்மையான ஆத்மா தானே, இவங்களும் தூய்மையான ஆத்மாக்கள் தான் 5. இதை பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டக சேனத்தின் உருவம் பொறிக்கப்பட்ட கருப்பு நிற கம்பளி போர்வை அணிந்து கொண்டு புறப்பட்டார்கள். கருப்புகள், அதனால தான் ஷியாக்கள் கருப்பு அந்த போர்வையும் வச்சுருப்பாங்க. இந்த கருப்பு ட்ரெஸ் அவங்க எடுத்துக்கிட்டு வர்றாங்க, போட்டுட்டு வர்றாங்க. அவர் அப்போது அவர்களுடைய பேரர் ஹசன் பின் அலி அவர்கள் வந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஸ்ட்டு வராங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை தமது போர்வைக்குள் நுழைத்து கொண்டார்கள், போர்வைக்குள்ளே இழுத்துக்கிறாங்க. பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்தபோது அவரையும் போர்வைக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைத்து கொண்டார்கள்.
பிறகு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வந்தபோது அவர்களையும் போர்வைக்குள் அழைத்து கொண்டார்கள். பிறகு அலி அவர்கள் வந்தபோது அவர்களையும் போர்வைக்குள் நுழைத்து கொண்டார்கள். பிறகு இவ்வீட்டாராகிய உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்துவோமே அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் தூய்மைப்படுத்த விரும்புகின்றான்கிற அந்த வசனத்தை ஓதுறேன். இது ஆக்சுவலாக மனைவிமார்களையும் குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல ரசூலா யாரை குறிப்பிடுறாங்க, இந்த நாலு அஞ்சு பேர் தான், ஐந்து தூய்மையான உடல்கள் இவங்க அப்படிங்கிறாங்க எனும் இறைவசனத்தை ஓதி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்கள் வழியாக வந்துள்ளது, 4807. இதில் ஆயிஷாலியானும் இருக்காங்க, அவங்க தான் விட்னஸ்ஸு. இதை அவங்க பண்ணும்போது விட்னஸ் ஆனால் ஆயிஷாலியானும் ஆட் பண்ணல. இது தெரியாமல் சரி ஏதோ பண்ணாமல் விட்டுருக்கலாம்னு பர்பஸாக பண்ணுறாங்க. நபிசுல்லா சொல்லம் இன்னொரு ஹதீஸும் பாருங்கள், அதையும் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். உஸ்னத் அகமதில் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபிசுல்லா சலம் அவர்கள் என்னுடைய வீட்டில் இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அல்வாவை நபிசுல்லா சலம் அவர்களுக்காக கொண்டு வந்தார்கள். ஒரு அல்வா செஞ்சுட்டு ரசூல்லா கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்கள் உமது சித்தப்பா மகன் எங்கே என்று கேட்கிறேன். அலி ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, உன் சித்தப்பா பையன் எங்கே அப்படின்னா வீட்டில் இருக்கார் என்று ஃபாத்திமான்னு சொல்ல, போய் அவரையும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தவொடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு ஹசன் ஹசனை கூட்டிகிட்டு வராங்க. அலி ரலியல்லாஹு பின்னாடி நடந்து வராங்க. அப்போ அந்த கைபரில் இருந்து வந்த ஒரு போர்வையை எடுத்து அவர்கள் அனைவர் மீதும் போத்தி அதன் ஓரங்களை தமது புனித கரங்களால் பிடித்து கொண்டு மறுகையால் தமது இறைவனை நோக்கி உயர்த்தி, ஒரு கை அதாவது ஃபுல்லாக போத்திக்கிறாங்க. போத்திட்டு இந்த ரெண்டு முடிச்சு இப்படி பிடிச்சிக்கிறாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக. இது இந்த இதுக்குள்ளே அஞ்சு பேர் வந்துட்டாங்க. அஞ்சு பேர் வந்துட்டு இப்படி அந்த முனையை ஒரு கையில் பிடிச்சிக்கிறாங்க, ஃபுல்லாக கவர் ஆகணுமாம்மா அந்த இதை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் துவா செய்கிறாங்க. துவா செஞ்சுட்டு இறைவா இதோ இவர்கள் என் குடும்பத்தினர், இதே சொல்கிறேன், இதே வார்த்தை மறுபடியும் சொல்கிறேன், இவர்களை விட்டும் அசுத்தத்தை நீக்கிவிடு, இவர்களை நன்கு தூய்மைப்படுத்து என்று மூன்று முறை கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவள் இல்லையா என்று கேட்டேன். யார்? உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்குறாங்க. நீயும் தான் அப்படி என்று சொல்லி உள்ளே சேர்த்துக்கிறாங்க, ஆனால் துவா செய்யவில்லை. புரியுதா இல்லையா? அப்போ இந்த தூய்மை தூய்மைங்கிறாங்க என்னமோ ஒன்று சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? யாராவது இன்றைக்கி நம்ம ஃபேமிலி நாம் இப்படி பண்ணுறோமா? இப்போ ரசூலாவை பார்த்தா அவ்வளோ கிண்டலாக தெரியுது. இது யாராவது இப்படி ஃபேமிலி ஃபேமிலியாக சேர்ந்து போரை போட்டுக்கிட்டு வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க இப்படி சொல்லுவோம்மா? அப்போ ரசூலா செஞ்ச ஒரு மீனிங் இருக்காதா? முஸ்னத் அஹமது 26592. அந்த ஹதீஸ் எனக்கு தெரிஞ்சில்ல, நான் பார்த்ததில் சேர்த்திக்கிறாங்க, ஆனால் துவா செய்யலை, அந்த துவா வந்து செய்யலை. அப்போ இந்த இடத்துல ரசூலா என்னமோ ஒன்று சொல்ல வராங்கிறது புரியுதா இல்லையா? இதா ஆயிஷாலி வீட்டில் நடந்திருக்கு இந்த சம்பவம், இங்கேயும் வச்சு பண்ணுறாங்க, இன்னும் வந்து வீட்டில் இருந்தவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லி பண்ணுறாங்க. அப்போ மனைவிக்கு முன்னாடி ஒரு விட்னஸ் காட்டுறாங்க, ஆயிஷாலி முன்னாடி ஒரு அறிவிப்பாளர் தொடர் வழியாக பண்ணி காட்டுறாங்க, இன்னொரு அறிவிப்பாளர் தொடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. மேட்ரு என்ன? ஏன் அப்படின்னா இவர்கள் பின்னாளில் இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய வழிகாட்டக்கூடிய பொறுப்பு இருக்கும். இவர்களுடைய கேரக்டரில் 1008 கரைகள் சுமத்துவாங்க. அலி ஏன் பண்ணார் தெரியுமா? அவருக்கு பதவி மேலே ஆசை, அபூபக்கர் மேலே கோபம். ஹசன் என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு பயம், அவர் காசு வாங்கிட்டார். ஹுசேன் என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு பதவி ஆசை. கூஃபாவாசிகள் லெட்டர் போட்டாங்களா, கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி சேர் வாரி பூசுவாங்க. அதை வந்து ரசூலை க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. சும்மா வந்து ஒரு ஃபேமிலி பிடிச்சி யாராவது போர்வை போட்டு போட்டு வாங்க வாங்க உள்ளே பூந்துங்க உள்ளே பூந்துங்க மேலே அதுதான் சொல்கிறேன். தூய்மைனா என்ன தூய்மை? பதவி ஆசை, காசு ஆசை, இந்த துனியாவுடைய அந்த எல்லா அந்த நஜிஸ் இருக்குல்ல அசுத்தங்கள், அதை விட்டு தூய்மை பெற்றவர்கள் இவங்க. அப்போ அஹலபைத்துன்ட்டாங்களா, தூய்மைன்ட்டாங்களா? இந்த தூய்மை சர்டிஃபிகேட் இன்றைக்கி மனுஷனுக்கு எவனுக்காவது ஒருத்தனுக்கு நாம் கொடுக்க முடியுமா? ரசூல்லா யாரை தூய்மைப்படுத்தினாங்களோ, சரி ரசூல்லா சுயமாக கொடுக்க முடியுமா அதை சொல்லு. நீங்கள் இப்படியும் போகாதீங்க, ரசூல்லா வந்து அசுத்தமான ஒருத்தர் போட்டு உள்ளே போத்து நீங்கள் தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வருது. இது க்ளூ, புத்திசாலிக்கு இது க்ளூ. யாரை வந்து ஃபாலோ பண்ணணும்? ஆலை பயத்து ஃபாலோ பண்ணிங்க, ஆலை பயத்து இவங்க ரெண்டும் தனித்தனி. இந்த ஆலை பயத்து தான் அவங்கன்னு சொல்லலை, ஆனால் அறிவு இருக்கிறவனுக்கு போதும்ல. எந்த அகலபயத்தை எப்படி எடுக்கணும்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்குல்ல. நீங்கள் பெருசாக ஒரு சர்க்கிள் கொடுக்குறது இந்த போர்வைக்குள்ள இருக்கிற நீ ஃபாலோ பண்ணு, கண்டிப்பாக நீ நரத்துக்கு போக மாட்டேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு ஃபாலோ பண்ணு, என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணு, நரத்துக்கு போக மாட்டேன். ஹுசேன் ரலியல்லாஹு ஃபாலோ பண்ணு, 100% ஃபாலோ பண்ணு. அவர் செஞ்சதெல்லாம் நான் செய்வேன்னு செய். ஹுசேன் ரலியல்லாஹு கூட நீ இருப்பேன், அவ்வளோதான். ஹுசேன் ரலியல்லாஹு எங்கே இருப்பார்? சொர்க்கத்துடைய தலைவர்.
அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ வழிகாட்டுதல் வந்து இங்கே கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஹலபைத்தில் தப்பான ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இவங்க குழப்பத்தை ஏற்படுத்தியும் பார்க்குறேன். யார், அகில் பின் அபி தாலிப். இவர் வந்து நல்ல ஒரு ஆரம்பத்தில் கிடையாது, பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமும் பெருசாக இவருக்கு ஒரு அந்தஸ்தெல்லாம் கிடையாது. அலிலினுடைய அண்ணன் தான். அப்போ நாங்கள் இன்னமும் ரசூல்லாவுடைய அந்த அஹலபைத்து ஷியா வெறி பிடிச்சி அலையிறோம்னா இவரையும் சேர்த்து வருது. நமக்கு என்ன இருக்குது, இன்னும் அந்த குடும்பத்து மேலேயே எங்களுக்கு பாசம், கூட்டுத்தனமான பாசம் அது கிடையாது. அப்போ இங்கே நமக்கு வந்து தீன் மேலே தான் பாசம், தீனை யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்க மேலே தான் பாசம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அந்த இவர் பார்த்தீங்கன்னா பத்ரு போரில் இவர் எதிராக வர்றார். யார், அகில். யார் கூட வர்றாங்க, அபூஜஹில் கூட ரசூல்லா கொள்றதுக்காக வர்றாங்க சண்டை போடுறது. யார், தனிக்கு அலியுடைய அண்ணன். அதே ஜாஃபர்லையானும் அவ்வளோ பெரிய பாசம், ஒரு அண்ணன் அப்படி ஒரு அண்ணன் இப்படி. இங்கே தீனுக்கு தான் வேல்யூவை தவிர ஆளுக்கோ ஃபேமிலிக்கோ இங்கெல்லாம் வேல்யூ கிடையாது. இவங்க சொல்கிறாங்க ரசூல்லாவுடைய ஃபேமிலினும் அவ்வளோ வசதியா அப்படிங்கிறேன். ஏன், உங்கள் மன்னருடைய ஃபேமிலி அவ்வளோ வசதியா, அந்த வசதி அந்த ஃபேமிலிக்கு மட்டும் அப்படி முட்டு கொடுக்குறீங்களா, இந்த ஃபேமிலிக்கு முட்டு கொடுக்க மாட்டிங்களா, ஒரு நியாயம் வேண்டாமா. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரஹீக்கில் கூட வரும் பாருங்க, இந்த சிறை கைதிகள் பிணை கைதிகள் பிடிச்சிருவாங்க. யாரை, இந்த பத்ரு போர் முடிஞ்சதுக்கப்புறம் பிணை கைதிகள் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் கொண்டாந்து என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து உமர்லேயே சொல்லுவாங்க, கத்தாபின் மகனே நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்கன்னு அல்லாவின் தூதர அல்லாவின் மீது ஆணையாக அபூபக்கர் அவர்கள் கூறிய ஆலோசனையை நான் விரும்பவில்லை. அபூபக்கர் என்ன சொல்லுவாங்க, பிணைத்தொகை வாங்கிட்டு விட்டுடலாம்பாங்க. மாறாக இன்ன உறவினரை என்னிடம் கொடுங்கள், அவர் கழுத்தை நான் வெட்டுகிறேன். அகீல் இப்னு அபி தாலிபை அலி அவர்களிடம் கொடுங்கள், அலி அவர் கழுத்தை வெட்டட்டும். ஹம்சா அவர்களிடம் அவரது இன்ன சகோதரரை கொடுங்கள், ஹம்சா அவரது கழுத்தை வெட்டட்டும். இதன் மூலம் இணை வைப்பாளர்கள் மீது எங்களது உள்ளத்தில் எந்த பிரியமும் இல்லை என்று அல்லாஹ் தெரிந்து கொள்வான் அப்படிம்பாங்க. இதார் அஹீக்ல 286 பக்கத்தில் இந்த செய்தி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போது ஃபேமிலி வந்து நம்ம மொத்தமாக எடுக்க முடியாது. ஆனால் அந்த அஹலபைத்து அந்த ஜயத் பின் அர்கம் போடுற லிஸ்ட்டில் யார் இருக்கா, அகீல் ரலீல்லா ஒன்று அவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்கள பின்பற்றுறதுக்கு நபிசுல்லா அஸ்லம் அவங்க அந்த உணர்த்தலை, புரியுதா இல்லையா. அதே மாதிரி பாருங்கள் அவருடைய அந்த கேரக்டர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறமும் உசாமா பின் ஜயத் ரலீல்லான் அவர்கள் கூறியதாவது, நான் நபிசுல்லா அஸ்லம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே தாங்கள் மக்காவில் எந்த எங்க வீட்டில் தங்குவீர்கள் என்று கேட்டேன். யார் கேட்குறான், உசாமா ரலியானு கேட்குறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் தூதரை இங்கே மக்கா வந்திருக்கீங்க, இப்போ தான் வீடு எல்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுல மதீனாவுக்கு, இப்போ இங்கே எந்த வீட்டில் தங்க போறீங்க, உங்கள் ஃபேமிலியுடைய இந்த அரசு பழைய சொத்துருக்கள் இருக்குல்ல அதில் தங்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து நபிசலாம் சொல்கிறாங்க, என் பெரிய தந்தையின் புதல்வர் அகில் நம்மளுடைய வீடுகளில் எதையேனும் இன்னுமா இன்னும் விட்டு வைத்துள்ளாரா என்ன அப்படிங்கிற, அவர்னா இன்னுமா விட்டு வச்சிருக்க போறாரு, எல்லாத்தையும் விற்று தின்னுருப்பாரு அப்படிங்கிறாங்க. அதன் நேச்சர் என்னவா இருந்ததுன்னு புரியுதா இல்லையா. அப்ப பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருந்திருக்கிறாரு, மாவீரன் கூட போய் சேர்றவரா இருந்திருக்கிறாரு, இங்க இருக்கும்போது சத்தியத்தை வந்து உணராதவரா இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த கேரக்டர்ல இருந்திருக்காங்க. ஆனா அஹல பைத்துல வர்றாரு, ஆனா அவரை வந்து நம்ம ரோல் மாடலா எடுக்க முடியாது. அப்ப போர்வைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அஹல பைத்தை தான் அது குறிக்கும். அப்ப ரசூலா நம்மளை குழப்பிட்டு போயிட்டாங்களா, அஹல பைத்தை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு இப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் அஹல பைத்துல கொண்டாந்துட்டு மொத்தமா வந்து குரானையும் அஹல பைத்தையும் பிடிச்சிங்க, இது ரெண்டும் பிரியாதுன்ட்டு எந்த அஹல பைத்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 1400 ஓடி போயிடுச்சுன்னு இப்படியா இருக்கும், இப்படி கிடையாது. அப்போ ரசூல்லா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த அஹல பைத்து தான் அது, ஹசனு ஹுசேனு அலி ஃபாத்திமா இவர்களை தான் குறிக்கும். அதுதான் கொண்டு போய் சியா லெவல் ஒட்டிடுறாங்க. இவங்களை வழிகாட்டுதல் எடுத்துக்கணும் அப்படின்னா ஆசியா ஆசியா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ அஹல பைத்துங்கிறது இது யாரு அப்படிங்கிறது இதில் தெளிவான ஒரு இது ஸ்டாண்டு. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا